நம்ம தளபதி விஜய் அவருடைய நடிப்பில் மிகுந்த எதிர்பார்ப்பில் உருவாயிருக்க படம் தான் இல்லையோ லோகேஷ் கனகராஜ் மற்றும் தளபதி விஜய் அப்படின்னும் போதே படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில் தாறுமாறாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பல முக்கிய நடிகர்களும் முன்னணி நடிகர்களும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அறிவிப்பு வெளியாகும் போதே படத்தின் மீதான எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாக அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்குது. இந்த படம் வருகிற அக்டோபர் 19 ரிலீஸ் ஆக காத்துட்ருக்கு. அதே வேளையில் லியோ படத்துக்கான ஆடியோ லான்ச் எங்கே தான்ப்பா நடக்க போகுது, இந்தியாவில் நடக்குதா, ஃபாரினில் நடக்குதா, சென்னையில் நடக்குதா, நடக்குதா அப்படின்ற கேள்விகள் ரசிகரமத்தில் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஏற்கனவே நம்மளும் சொல்லியிருந்தோம், லியோ படத்துக்கான ஆடியோ லான்ச் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நடைபெற போகிறதில்ல, மலேசியா சிங்கப்பூர் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் ஒரு மாற்றம் ஒன்று நடந்திருக்கு. அதாவது படத்தையும் பொறுத்த வரைக்கும் லியோ படத்துக்கான ஆடியோ லான்ச்சை ஃபாரின் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருந்தாங்க. ஃபாரினில் இந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பல பேரும் அங்கே ஆடியோ லான்ச் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்களாம். அதனால் படத்தையும் பார்த்தோம் அப்படின்னா அங்கே சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே வேளையில் மலேசியாவில் இவங்க ஒரு ஸ்டேடியத்தை பார்த்தா அப்படின்னா புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அதுக்கான வேலைகள் பார்த்துருக்காங்க. ஆனால் ஸ்டேடியத்தை பார்த்தா அப்படின்னா புக் பண்ணவே இல்லையா. லியோ படத்துக்கான ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும் வருகிற செப்டம்பர் 23 அப்படின்ற தகவல் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஏற்கனவே 24 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, தற்போது செப்டம்பர் 23 அப்படின்ற தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த தேதியில் படத்தையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேடியத்தை புக் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணி போயிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா அதே டேட்டில் இவங்க பிளான் பண்ண டேட்டில் அந்த ஸ்டேடியம் புக்காக இருந்திருக்கு. இதனால் பார்த்தோம் அப்படின்னா அவங்கனால ஃபாரின்ல இந்த லியோ படத்துக்கான ஆடியோ லான்ச்சை நடத்த முடியாமல் போயிருச்சு. இதனால் படத்தையும் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப சென்னையில் இருக்க நேரு ஸ்டுடியோத்தில் லியோ படத்துக்கான ஆடியோ லான்ச்சை பிரம்மாண்டமாக வருகிற செப்டம்பர் 23 நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அது சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே தற்போது படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற தகவலும் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக தளபதி விஜய் அவருடைய ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு திருப்தியாக இது இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபாரினில் நடந்துருந்துச்சு அப்படின்னா பல தளபதி ஃபேன்ஸ் அவங்களால போய் கலந்துக்கிற முடியாது. சென்னை அப்படின்னால பல பேர் பார்த்தா அப்படின்னா சென்னையில் இருக்க ரசிகர்களை கலந்துக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் லியோ படத்துக்கான ஆடியோ லான்ச்சில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.